கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் 109 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நடந்த சோதனையில் 109 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக என்ஐஏவின் எஃப்ஐஆரில் தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. அதில் 109 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் பொட்டாசியம் நைட்ரேட், நைட்ரோகிளிசரின், சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளிட்ட 109 பொருட்கள் அடங்கியது தெரியவந்திருக்கிறது. கோவை கார் வெடிப்பு தொடர்பாக நேற்று பகல் 1 மணி அளவில் முறைப்படி புகார் வந்ததை அடுத்து தற்போது என்ஐஏ கைப்பற்றிய பொருட்களில் பொட்டாசியம் நைட்ரேட், நைட்ரோகிளிசரின், சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளிட்ட 109 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நடந்த சோதனையில் 109 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ஐஏ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் 109 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பொட்டாசியம் நைட்ரேட், நைட்ரோகிளிசரின், சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளிட்ட 109 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏவின் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் நமது மூத்த செய்தியாளர் கணபதி. கணபதி, என்னென்ன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது? முதல் தகவல் அறிக்கையில் என்னென்ன வெளியாகி இருக்கிறது? வெடிகுண்டு வெடித்தது முதல் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் வரை அனைத்தையுமே பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது தேசிய பாதுகாப்பு முகமை. இதிலே என்ன நடந்தது, இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜமேஷா முபின் இல்லத்திலிருந்து என்ன கைப்பற்றப்பட்டது, அது தவிர யாரெல்லாம் கைது செய்து தற்போது விசாரணையில் இருக்கிறார்கள் போன்ற விஷயங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டது போலவே இதில் பொட்டாசியம் நைட்ரேட், பிளாக் பவுடர் அதாவது கருப்பு நிறத்தில் ஒரு பொடி, மேட்ச் பாக்ஸ், கிராக்கர் ஃபியூஸ் அதாவது வெடிக்கு வைக்கும் திரி கிட்டத்தட்ட 2 மீட்டர் நீளம் உள்ளது, நைட்ரோகிளிசரின், ரெட் பாஸ்பரஸ், பிஇடிஎன் பவுடர். பிஇடிஎன் பவுடர் என்பது வெடிபொருள், அதுவும் அதிக திறன் வாய்ந்த வெடிபொருள் என கருதப்படுவது. அதே போலவே அம்மோனியம் பவுடர், OXY99 ப்ரீ பியூர் ஆக்சிஜன் சிலிண்டர், சல்ஃபர் பவுடர், ஸ்டெரைல் சர்ஜிக்கல் கிளாஸ் மார்பிள் அதாவது கண்ணாடி துகள்கள் வெடித்து சிதறும் போது அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு காயம் ஏற்படும் வகையிலே பயன்படுத்தக்கூடியது, 9 வால்ட் பேட்டரி, அந்த பேட்டரிக்கான கிளிப் ஒயர் மற்றும் ஆணிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆணிகளும் கண்ணாடியைப் போலவே வெடியிலே நிரப்பி வைக்கப்பட்டு வெடித்து சிதறும் போது அருகில் உள்ளவர்களுக்கு கடுமையான காயங்களை உண்டாக்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர பல்வேறு மத ரீதியான புத்தகங்கள் போன்றவையும் அங்கே கையெழுத்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இதில் ஜிஹாத் என்கிற வார்த்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன நடந்தது, அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை பதிவு செய்து அதன் அடிப்படையில் தற்போது தேசிய பாதுகாப்பு முகமை தனது விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. கைப்பற்ற பொருட்கள் யார் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது, அது குறித்தான தகவல் இருக்கிறதா? அது ஜமீஷா மொபீன் அந்த வெடி குண்டு வெடித்த போது இறந்து போனவர் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய இல்லத்திலிருந்துதான் இந்த பொருட்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1961 HMPK தெரு, கோட்டைமேடு, உக்கடம், கோயம்புத்தூர் என தேசிய பாதுகாப்பு முகமையின் முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே எந்த தேதியிலே எந்த நேரத்திலே இந்த சம்பவம் நடந்தது, அதன் பின்னால் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, வேறு நடவடிக்கைகள் இப்போது என்ன எடுக்க வேண்டியிருக்கிறதோ அதற்கு ஏற்ற வகையிலே இந்த முதல் தகவல் அறிக்கை சென்னையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு முகமையின் விசாரணைகள் நடைபெறும் என நாம் எதிர்பார்க்கலாம். இந்த வழக்கின் அடுத்த விசாரணை எப்போது நடைபெறும்?
இந்த வழக்கின் விசாரணையை பொறுத்தவரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த சமயத்திலிருந்தே எந்த சமயத்திலே தமிழக போலீசார் கைது நடவடிக்கைகள் மற்றும் பொருட்களை கைப்பற்றும் நடவடிக்கைகள் ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்தார்களோ அந்த சமயத்திலிருந்தே தேசிய பாதுகாப்பு முகமை தொடர்ந்து தொடர்பிலேயே இருந்து விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் தற்போது தேசிய பாதுகாப்பு முகமையின் அதிகாரிகள் யாரெல்லாம் இந்த விசாரணையிலே ஈடுபட வேண்டும் என்பதும் இந்த முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து விசாரணையை நடத்துவார்கள். தமிழக போலீசார் இதுவரை சேகரித்திருக்கும் தகவல்கள் ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலும் இந்த விசாரணை நடைபெறும். அதன் பிறகு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படும் போது முழு விவரங்கள் தெரியவரும். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை தவிர வேறு ஏதேனும் புதிய தகவல் கிடைத்திருக்கிறதா? என்ன காரணத்தால் இந்த வெடிகுண்டு அந்த சமயத்திலே அங்கே வெடித்தது போன்ற கார் வெடித்தது எப்படி அதில் என்ன பொருட்கள் இருந்தன போன்ற விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல எந்த இடத்திலே எந்த நேரத்திலே நடைபெற்றது, அதாவது சம்பவம் நடைபெற்ற இடம், சம்பவம் நடைபெற்ற தேதி நேரம் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த சட்டங்களின் அடிப்படையிலே விசாரணை நடைபெறும் என்பதும் தெளிவாக இதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதில் பிரிவு 3A. இதை தவிர கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இதிலே பிரிவு 174 ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதன் அடிப்படையிலே சென்னையில் உள்ள தேசிய பாதுகாப்பு முகமையின் மேற்பார்வையின் கீழ் இது விசாரணையை அதிகாரிகள் தொடர்ந்து நடத்துவார்கள். அது தவிர தமிழக போலீசார், கேரளா போலீசார் ஆகியோரிடமிருந்து சேகரிக்கப்படும் விவரங்களும் இந்த விசாரணையிலே பயன்படுத்தப்படும் என தெரிகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.